வணக்கம். இன்னைக்கு மருதம் சமையலில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகருக்காக இந்த மோதகம் பண்ணுவோம். இது ரொம்ப ஸ்பெஷல். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெல்லம் பாருங்கள் நல்லா தேங்காயோடு சேர்ந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சு இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டானா குக்கிங் ஆயில் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடாக இருக்கப்பவே நல்லா இதை பிசைஞ்சிடுங்க. ரொம்ப சுட்டுச்சுன்னா ஒரு பவுலில் தண்ணி பக்கத்தில் வச்சு தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது மேலே ஒரு ஈரத்துணி போட்டுருங்க. ஏன்னா மாவு காயக்கூடாது. இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு இந்த மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா உருட்டிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவை இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம உள்ள அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்க முடியும். இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம அதோட ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு இந்த எட்ஜஸில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இது சேர்த்துங்க. சேர்த்திட்டு இதோட நுனியை இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வைங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வேணும்னா கொஞ்சம் மாவு நிறைய எடுங்க. சின்னதாக வேணும்னா மாவு கம்மியாக எடுங்க. இந்த ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா பாருங்கள் இது எல்லாத்தையும் இப்படி இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்திட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோதகா ஷேப் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இது ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ மிடில் பண்ணக்கூடாது. இந்த எட்ஜஸை தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா நம்ம பூர்ண வைக்கிறப்போ வந்து மிடில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த எட்ஜஸ் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி மிடில் ஒரு கை வச்சுட்டு சுற்றியும் நீங்கள் இதை இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆயிடும். இப்போ இதில் ஸ்டஃபிங் வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த 2 எட்ஜஸை மிடிலுக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இதை இப்படி கொண்டு வந்து ஒன்று ஒன்றா இப்படி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஷேப் கிடைக்கும்.
ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கணும், இந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், அவ்வளோதான். மொதல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 6 to 7 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். மோதகம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மோதகம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் மருதம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.